ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் அந்த உங்கள் மிஸ்டர் பரத் உலாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ஃபார் ப்ரொமோஷன் ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் சைட்ஸ் கான்டாக்ட் மை நம்பர் கால் மை நம்பர் குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க தொடர்பு கொள்ளவும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான பெரிய கிணறு வசதியுடன் நல்ல நீர் வளமான லேண்டு தான் நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அதுவும் நல்ல ரெட் சாயிலான லேண்டு பைபாஸுக்கு பக்கத்திலே இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க சிங்கிள் ஓனராக தார் ரோட் டச்சில் இருக்கா எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேஷன் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் விடுங்க மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க லேண்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு இந்த கிணறு பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு எட்டுலேருந்து பத்து ஏக்கர் தண்ணி இறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஒரு எட்டுலேருந்து பத்து ஏக்கர் தண்ணி பாயும் அந்த கிணறு உங்களுக்கு நல்ல நீர்வளமான கிணறுங்க அந்த ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த வரப்பில் இருந்தால் நம்ம லேண்ட் ஸ்டார்டிங்கு அப்படியே ஃபுல்லாக வரப்பு உங்களுக்கு தெரியும் பாருங்க நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க டோட்டல் ஏரியா டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் இருக்குங்க கரெக்டாக சொல்லணும்னா நாலு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குது ஒரே பவுண்ட்ரி தாங்க உங்களுக்கு எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும் அந்த வரப்பு தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த வரப்பில் இருந்தால் நம்ம லேண்ட் ஸ்டார்டிங்கு நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட லேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரில் வந்து வேர்க்கல்ல போட்டிருக்காங்க மீதி ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் சில்லறை வந்து ரிமைனிங் வந்து காலியாக தான் இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கரில் வந்து வேர்க்கல்ல போட்டிருக்காங்க ஸோ மண் வந்து நல்லா சூப்பரான மண்ணுங்க புஞ்ச லேண்டு தான் கண்டிப்பாக வந்து பைபாஸுக்கு நியர்பைலேயே இருக்குது உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் சென்னை கோயம்பேட்லேருந்து வரீங்கன்னா கோயம்பேடு தாம்பரம் செங்கல்பேட்டு மேல்மருவத்தூர் வந்தவாசிங்க ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சென்னை கோயம்பேட்டில் இருந்து ஒரு ரெண்டே கால் மணத்தில் நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் நம்ம லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஒரே பவுண்ட்ரி தாங்க அந்த பனைமரம் தெரியுது பாருங்க அந்த பனைமரம் தாங்க நம்மளோட அது வரும் அப்படியே ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு அந்த பச்சை பசு தெரியுறதுலாம் வேர்க்கடலில் போட்டிருக்காங்க கடலில் வந்து பயிர் பண்ணியிருக்காங்க அப்படியே ஒரே பவுண்ட்ரி அந்த வரப்பில் வந்து அப்படியே அந்த கிணத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிடுங்க நல்ல நீர்வளமான கிணறு நல்லா பெரிய கிணறுங்க தண்ணி வந்து மேலேயே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க புஞ்ச லேண்டு தான் நல்லா ரெட் சாயிலான லேண்டு சிங்கிள் ஓனருங்க லீகலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் சிங்கிள் ஓனரு கிளியர் டாக்குமெண்ட்டுங்க எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி பைபாஸுக்கு ஸ்டேட் பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு மீட்டர் தாங்க வரும் ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர்லேயே ஆறுநூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஸ்டேட் பைபாஸ் இருக்குது உங்களுக்கு நேஷ்னல் பைபாஸ் என்ஹெச் ஜிஎஸ்டி பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் அப்படியே உங்களுக்கு வரப்பு காமிச்சிருங்க பாருங்கள் இங்கேருந்தால் நம்ம லேண்ட் ஸ்டார்டிங்கி பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து வேர்க்கல்லை நெல் பயிர் எல்லாமே போட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ எந்த ஒரு பயமும் இல்லைங்க உங்களுக்கு நீங்கள் இந்த லேண்டில் வந்து வீடு கட்டிட்டு கூட ஸ்டே பண்ணலாம் நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்து வாங்கி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி சென்னை பாட்டி வந்து வாங்கி நிறைய பேர் வந்து வீடு கட்டிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நல்லா டெவலப்பான தான் இப்போ நம்மக்கிட்ட லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு ஸோ அதனால் உங்கள் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த லேண்ட் வந்து ஒரு நல்ல சூட்டபுளாக இருக்குங்க ஏன்னா ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஆவரேஜான ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெட் சாயில் மண் நல்ல நீர் வளமான லேண்டு நல்ல பெரிய கிணறு அதுவும் பைப்லைன் கனெக்ஷனோட ஒரு நல்ல பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக நம்ம லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு கண்டிப்பாக யாராவது வந்து ஒரு நாலு ஏக்கர் ஒரு நாலரை ஏக்கர் வந்து ஆவரேஜ் ஆவரேஜான பட்ஜெட்டில் வந்து லேண்டு சர்ச் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த லேண்டு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டர் தாங்க வரும் நானூறு மீட்டர்லேயே வந்து உங்களுக்கு பஸ் போகிற ரூட் இருக்குங்க ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதை வந்து ஃபுல்லாக வேர்க்கல்ல போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் வந்து நெல் பயிர் உளுந்து வேர்க்கல்ல எல்லாம் பயிரும் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ரீசண்டாக ஒரு ரெண்டு ஏக்கர் மட்டும் வேர்க்கல்ல பயிர் போட்டிருக்காங்க அப்படியே ஃபுல்லாக நம்ம லேண்டுக்கு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பனைமரம் இருக்குதுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவதுலேருந்து எண்பது பனைமரம் கிட்ட அதில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பனைமரம் நிறைய இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தென்னை மரம் ஒரு மூணு நாலு தென்னை மரம் இருக்குங்க உங்களுக்கு பனைமரம் தென்னை மரம் எல்லாமே இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சூட்டபிளான லேண்டுங்க மாந்தோப்பு தென்னந்தோப்பு கொ கொய்யாத்தோப்பு மாதுளை ஏன்னா மண் வந்து நல்லா சூப்பரான மண் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸும் பண்ணிக்கலாம் அப்படிலாம் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறேன் நெல் பயிர் கரும்பு உளுந்து எள்ளு அது மாதிரி வந்து பயிர் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கனாலும் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க பைப்லைன் கனெக்ஷன் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பைப்லைன் போட்டிருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா லேண்டு பை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பயிர் வைக்கலாங்க இல்லை ஃபார்ம் ஹவுஸும் பண்ணிக்கலாம் லேண்டு ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்கும் எந்த ஒரு ஜம்பிங்கோ இல்லை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டா மாதிரிலாம் இருக்காது கட்டாய் கட்டாயெலாம் லேண்டு வராது நல்லா சூப்பரான ஷேப்பில் தாங்க இருக்குது ஓனர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளியரான டாக்குமெண்ட்டில் தான் இருக்குது உங்களுக்கு லீகலாக ஒருத்தர் தாங்க ரேட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து பதினேழாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர் வந்து பதினேழு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் ஓகே லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா டேரெக்ட் ஓனர் தாங்க நம்ம ஓனர் டு ஓனர் சிட்டிங் பேசிக்கலாம் ஒரு சென்ட்டு வந்து ஃபைனல் பண்ணும்போது நீங்கள் டைரெக்ட் ஓனர்கிட்ட வந்து நம்ம பேசும்போது ஒரு பதினாறு இல்லை ஒரு பதினாறு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஒரு சென்ட் வந்து பதினாறாயிரம் ஒரு ஏக்கர் வந்து பதினாறு லட்சம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் இன்னும் கூட குறைக்க முடியுமா என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க சைட் விசிட் வந்து பாருங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்ட் ஓனர்கிட்ட சிட்டிங் உட்காந்து பேசுகிறப்ப மேக்ஸிமம் வந்து கம்மி பண்ண முடியுமா என்னான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க என்னால் எவ்வளோ கம்மி பண்ணி நேஷியல் பண்ணி உங்களுக்கு வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணித்தரேங்க நம்பர் கால் பண்ணிவிட்டு சைடு வெசிட் வாங்க அப்படி நான் கால் எடுக்கலை பிக் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக நான் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளே பண்ணிடுறேங்க யாரோ வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல இல்லை கால் எடுக்கலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக வந்து என்னால் வந்து எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ எனக்கு நம்பர் தெரிகிற வரைக்கும் நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து கால் பண்ணியும் பேசிவிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேங்க சப்போஸ் நீங்கள் மெசேஜ் பண்ணி இல்லை கால் பண்ணி நான் எடுக்கலைனா தப்பாக நினச்சிக்காதீங்க திரும்பி கூட வாட்ஸ்அப்பில் ஒரு ஆயின் மெசேஜ் பண்ணு கண்டிப்பாக வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நான் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ரீப்ளே பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல லேண்டு கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா பைபாஸுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க பஸ் போகிற ரூட்டும் நானூறு மீட்டரில் இருக்குது பைபாஸும் ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது வில்லேஜையும் ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் இருக்குது கிணறு நல்ல நீர்வளமான கிணறு உங்களுக்கு புஞ்ச லேண்டு நல்ல ரெட் சாயலான லேண்டு பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குது ரோடு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்ரு மட்டும் மண் ரோடு வருங்க முந்நூறு நானூறு மீட்ரு மண் ரோடு வரும் அதுவும் நல்ல பெரிய மண் ரோடு தான் உங்களுக்கு சின்ன மண் ரோடெல்லாம் இல்லை ஒரு டொண்ட்டி ஃபீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மண் ரோடு தாங்க நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்ம் ஹவுஸ்லாம் நல்லா சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க நல்ல லேண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் டீட்டெயில் தேவைன்னா நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம பேசிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி ஒரு அர்த்தம் நல்ல வீடியோல பார்த்து along friends bye signing